திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏழை எளிய கிராமிய கலைஞர்கள் 250 பேருக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு, அம்மைய நாயக்கனூர், பள்ளப்பட்டி ஆகிய பகுதிகளில் ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்த மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய கிராமிய கலைஞர்கள், சுகாதார பணியாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் என 250 நபர்களுக்கு அம்மைய நாயக்கனூர் காவல்துறையினர் சார்பில் 5 கிலோ அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், கோதுமை, காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவளி பிரியா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் முருகன், அம்மைய நாயக்கனூர் காவல் ஆய்வாளர் சண்முகலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மைல்டு சிம்டம்ஸ் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு டோஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. பட் மைல்டு சிம்டம்ஸோட ஹாஸ்பிட்டலைசேஷன் கூட இல்லாம நெகட்டிவ் வந்துருச்சு 15 டேஸ்லயே. இது ஓல்டு பீப்புளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் 45 இயர்ஸ் அண்ட் அபவ் தான் ஸ்டார்ட் பண்ணதே. அதுக்குதான் எதுனா அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும், கோவிட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும்னு சொல்லி 45 இயர்ஸ் அண்ட் அபவ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தடுப்பூசி போடுறதுக்கு நிறைய பேர் நிமிர்ந்து பயப்படுறாங்க. இப்போதான் மதர்ஸ் ஆனது நிமிர்ந்து பயப்படுறாங்க. தடுப்பூசி போடுறதுக்கு எந்த விதமான பயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிறந்த 5 மாசம் ஆயிடுச்சு. இப்போ ICMR அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நான் தடுப்பூசி போட்டுட்டேன். I have taken the vaccination. நான் நல்லாவே இருக்கேன்.